அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கல்விக்கணிதம் கோபிநாத். இன்றைக்கி 8th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரியில் வரக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குவாட்ரிலேட்டரல் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 5.4 ஃபர்ஸ்ட் சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி. அது ஏபி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், பிசி ஈக்குவல் டு 4.5 சென்டிமீட்டர், சிடி ஈக்குவல் டு 3.8 சென்டிமீட்டர், டிஏ ஈக்குவல் டு 4.4 சென்டிமீட்டர், அண்ட் ஏசி ஈக்குவல் டு 6.2 சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் ரஃப் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ரஃப் டயக்ராம் வரைஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோன்னா, ஏபி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் ஒரு லைன் செக்மெண்ட் வரைய போகிறோம். இந்த 5 சென்டிமீட்டர் ஸ்கேலில் வரைஞ்சதுக்கப்புறம் பிலேருந்து சிக்கு 4.5 சென்டிமீட்டரில் ஒரு ஆர்க்கு கட் பண்ணணும். அதே சமயத்தில் ஏலேருந்து சிக்கு 6.2 சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணி ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டெக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அது நம்மளோட சி. அந்த சியை பி கூட ஜாயின் பண்ணனா பிசி லைன் வந்துடும். அதே மாதிரி ஏ கூட ஜாயின் பண்ணனா ஏசி லைனும் கிடச்சிரும். நம்மளுக்கு இப்போது ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டி. அப்போது ஏலேருந்து டிக்கு வந்து எவ்வளோன்னா 4.4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் சியிலேருந்து டிக்கு வந்து 3.8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் ஆர்க் வரைஞ்சி அந்த பாயிண்ட்டை டீன் மார்க் பண்ணி நம்ம வரைஞ்சிட்டோன்னா அதுதான் நம்மளுக்கு தேவையான குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி. இப்போ இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டுத்துக்கும் ஹைட் செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். 2.8 சென்டிமீட்டர், இன்னொரு ஹைட் 3.6 சென்டிமீட்டர். கேல்குலேஷன் ஆஃப் ஏரியா. ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி ஈக்குவல் டு ஹாஃப் இன்டு டி இன்ட்டு ஹெச் ஒன் ப்ளஸ் ஹெச் டூ ஸ்கொயர் ரூட்ஸ். ஹாஃப் இன்டு டி என்னென்னா 6.2 சென்டிமீட்டர், ரெண்டு ஹைட்டும் 2.8 3.6. ஹாஃப் இன்ட்டு 6.2 வந்து 3.1, 2.8 3.6 ஆட் பண்ணால் 6.4. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 19.84 ஸ்கொயர் யூனிட்ஸ். மீதி சம்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.